நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். ஜனவரி 28 தேதி, ஆண்டின் பொதுக்காலம், 3 வாரம், வியாழக்கிழமை. நற்செய்தி வாசகம். மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 21-25 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களிடம், விளக்கை கொண்டு வருவது எதற்காக? மரக்காலின் உள்ளேயோ கட்டிலின் கீழேயோ வைப்பதற்காகவா? விளக்கு தண்டின் மீது வைப்பதற்காக அல்லவா? வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, வெளியாகாமல் ஒளிந்திருப்பது ஒன்றுமில்லை. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். மேலும் அவர், நீங்கள் கேட்பதை குறித்து கவனமாயிருக்க, நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும், இன்னும் கூடுதலாகவும் கொடுக்கப்படும். ஏனெனில் உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தின் மூலமாக இருவரும் அரிய கருத்துக்களை இயேசு நமக்கு வழங்குகின்றார். என்ன என்று பார்த்தோம் என்றால், 1, விளக்கினுடைய தன்மை. இந்த விளக்கானது எப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இருக்க வேண்டும்? அது விளக்குத்தண்டின் மீது வைக்கின்ற பொழுது அந்த பிரகாசமான ஒளியானது ஒவ்வொரு மக்களையும் சென்றடைகின்றது. ஒளியில் இருக்கின்ற பொழுது அந்த இருளின் தன்மையானது மறைந்து போய்விடுகின்றது. இறையேசுவில் பிரியமானவர்களே, திருப்பாடலிலே பார்த்தோம் என்றால், என் காலடிக்கு உன் வாக்கிய விளக்கு, என் பாதைக்கு ஒளி அதுவே என்று அழகாக சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தைகளை நாம் சிந்திக்கின்ற பொழுது, இறை அருள் பெற்று இருக்கின்ற ஒவ்வொருவரும் மனித விளக்குகளாக கிறிஸ்துவின் மதிப்பீடுகளின்படி வாழ தொடங்குகின்றார்கள். இயேசுவில் பிரியமானவர்களே, ஆகவே நம்முடைய சொற்களும் செயல்களும் ஒன்றாக அமைகின்ற பொழுது நாம் பிறருக்கு விளக்காக அமைகின்றோம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இந்த விளக்குத்தண்டின் மீது வைத்த அந்த விளக்கினை போல ஒளி தருபவர்களாக உருமாற்றம் பெற வேண்டும் என்பதுதான். மேலும் பார்த்தோம் என்றால், எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும் என்று ஆண்டவர் இயேசு தெளிவாக உரைக்கின்றார். அத்தோடு மட்டுமின்றி இன்னும் கூடுதலாக கொடுக்கப்படும் என்றும் சொல்லுகின்றார். நாம் வாழும் இந்த உலகிலே பார்த்தோம் என்றால், நன்மை செய்பவருக்கு தீமைதான் அதிகமாக்கப்படுகின்றது. அப்படி இருக்க எப்படி நமக்கு கூடுதலாக நன்மைகள் கொடுக்கப்படும்? இறையேசுவில் பிரியமானவர்களே, இயேசுவினுடைய வார்த்தை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், நாம் எப்போதும் எந்த இடத்திலும் நன்மை செய்வதை நம்முடைய குறிக்கோளாக கொள்ள வேண்டும், நம்முடைய பழக்கமாக்கப்பட வேண்டும். இந்த பழக்கமாக்கப்படுகின்ற ஒவ்வொரு செயல்களும் நன்மைகளை கொண்டு வருகின்றன. உதாரணத்திற்கு, ஒரு மனிதருக்கு உணவு கொடுக்கின்ற பொழுது, அது பழக்கமாக்கப்படுகின்ற பொழுது அது நன்மைகளை விளைவிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கின்றது. பசித்தோருக்கு உணவு கொடுக்கின்ற பொழுது, அந்த பசித்தோருக்கு உணவு கொடுத்த பொழுது, நீயே எனக்கு உணவு கொடுத்தா என்று இறைமகன் இயேசு சொல்லுகின்ற பொழுது, அந்த வார்த்தையானது இதோ இன்றைய நாளிலே நம்முடைய உள்ளத்திலே எதிரொலிக்கப்பட வேண்டும். ஆகவே நன்மைகள் செய்கின்ற பொழுது நாம் அதை இரட்டிப்பான மகிழ்ச்சியோடு இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொள்கின்றோம் என்பதை இன்றைய நாளிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இறையேசுவில் பிரியமானவர்களே, ஆகவே இந்த தீமைகள் செய்வதை விட்டுவிட்டு நன்மைகள் செய்கின்ற மக்களாக நாம் இருந்தோம் என்றால், அது இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வருகின்றது. இறை அன்பிலும் இறை நீதியிலும் இறை உண்மையிலும்
ஒவ்வொரு மகனும் மகளும் வளர்கின்ற பொழுது அது அவர்களுக்கு புது வாழ்வை கொண்டு வருகின்றது. இறையேசுவில் பிரியமானவர்களே, ஆகவே நாம் இன்றைய அந்த நற்செய்தி வாசகத்தின் மூலமாக விளக்காக ஒளி வீசுகின்ற தன்மை பெறுகின்றவர்களாக, நன்மைகள் செய்கின்ற மக்களாக உருமாற்றம் பெறுவோம். வாரீர் அன்பு இயேசுவே, உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழவும் அந்த வார்த்தையானது எங்களுடைய உள்ளத்திலே இருந்து செயலாற்றவும் எங்களுக்கு உறுதுணையை தாரும். இதன் மூலமாக நாங்கள் ஒளி வீசுகின்ற மக்களாக மாறிட, நன்மைகள் செய்கின்ற மக்களாக உருமாற்றம் பெற்றிட எங்களுக்கு வரம் தாரும். ஆமென்.